வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிஎம்ஏ ரிப்போர்ட், அதாவது லோன் ப்ரொஜெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஒருத்தர் கேட்டிருந்தாரு, ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அப்போ நம்ம அதே போல் நிறைய ஃபார்மேட்ஸு, ட்ராஃப்ட்ஸு, செக்லிஸ்ட்லாம் இனிமேல் போடலான்னு இருக்கோம். அவர் கேட்டிருந்தாரு, ஸோ நீங்கள் அது போட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ப்ரொஃபஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வரப்போகிற வீடியோவில் நம்ம அதை பற்றி ஒன் பை ஒன் போடுறேன். சரி, இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம டீட்டெயிலான ரிப்போர்ட்டை பற்றி பார்க்கலாம். சிஎம்ஏ ரிப்போர்ட்டு அடுத்த வீடியோவில் நான் சிம்பிளான ரிப்போர்ட் போடுறேன் உங்களுக்கு. ஓகே, சரி வாங்க. இப்போ சிஎம்ஏ ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேஜராக என்னென்ன வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு அதில் இந்த ஷீட்டில், இந்த எக்ஸல் ஷீட்டில் இன்கார்பரேட் ஆயிருக்கும். இது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கம்பெனிஸோடைய டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ கம்பெனிக்கு வந்து என்ன என்ன லோன் வேணும், என்ன நேச்சர் ஆஃப் ஃபெசிலிட்டி, ஓடியா இல்லை லெட்டர் எல்ஓசின்னு சொல்லுவாங்க இல்லையா, லெட்டர் ஆஃப் கிரெடிட் அது வேணுமா, இல்லை டேர்ம் லோன் வேணுமா, அதை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டாகணும். அது இங்கே நம்ம ஃபில்அப் பண்ணிட வேண்டியதாக. அது இதுக்கு முன்னாடி எதனா அவுட்ஸ்டாண்டிங் இருந்தனாக்கா அது இங்கே என்டர் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி என்ன அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, எக்ஸிஸ்டிங் லிமிட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு, தென் நியூவாக எவ்வளோ வேணுன்றது ரெக்குவயர்மெண்ட்டை நீங்கள் போட்டிருக்கீங்க. கீழே வந்து அசோசியேட் என்டர்பிரைசஸ்ன்னு இருக்கும் இல்லையா, ஸோ பிஸ்னஸோட அசோசியேட்ஸ் என்டர்பிரைஸ் எதனா பரோ பண்ணியிருக்காங்களா, கம்பெனியாக இருந்தாக்கா டைரக்டர்ஸ் எதனா வெளியே லோன் வாங்கியிருக்காங்களா, இல்லை அசோசியேட்டட் சப்சிடி கம்பெனிஸு, இல்லை இப்போ அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள யாராச்சும் வாங்கியிருக்காங்களா, ஃபேமிலி கம்பெனி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள, இல்லை பரோயர்ஸ் இப்போ டைரக்டர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட அந்த மாதிரி எந்த வாங்கியிருந்தாலும் அதெல்லாம் இந்த ரிப்போர்ட்டில் போட்டுருணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இன்டெக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் இந்த ஃபார்ம் ஒன்னில் இருந்து ஃபார்ம் த்ரீ வரையிலும் தான் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். மற்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஆட்டோவாக ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபார்ம் ஒன்று வந்து இதுதான். ஃபார்ம் ஒன்னில் வந்து ஃபஸ்ட்டு கம்பெனியோடைய இன்ட்ரோடக்ஷன், ஸோ உங்களுக்கு கம்பெனி என்ன ஃபண்டு, என்ன நேச்சர் ஆஃப் ஃபண்டு தேவைப்படுது, எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கமிட்மெண்ட் என்ன இருக்குது, தென் கம்பெனியோடைய பாரோயிங்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது உங்களுக்கு, இது அசோசியேட் என்டர்பிரைஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போடணும். தென் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ஸ்டேட்மெண்ட்டு, ஆப்ரேட்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே எத்தனை இயர்ஸ் ப்ரொஜெக்ஷன் கேரலாம் அத்தனை இயர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு குவான்டிட்டி வைஸ், இன்கேஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இல்லை ட்ரேடர் குவான்டிட்டி வைஸ் இருந்தனாக்கா குவான்டிட்டி வைஸ் டீட்டெயில்ஸ் டிக்ளேர் பண்ணலாம். இல்லை தேவையில்லைனாக்கா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிக்கோங்க, இல்லை டெலிட் பண்ணிக்கோங்க இதை. ஓகேங்களா, குவான்டிட்டி வைஸ் இயர்லி எவ்வளோ ப்ரொஜெக்ஷன் கூட சொல்லிட்டு நீங்கள் போட்டுடலாம். ஸோ அது வந்து கன்சம்ஷன் குவான்டிட்டி, சேல்ஸ் குவான்டிட்டி, தென் ஸ்கிராப் ரிஜெக்ட்ஸ் தானே இருந்தால் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். இது எல்லாமே இந்த வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா லேக்ஸில் இருக்கும் உங்களுக்கு. இங்கே மென் இங்கே உங்களுக்கு இங்கே தெரியாது, பட் நீங்கள் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா தெரியும், ருபீஸ் இன் லேக்ஸ்னு இருக்கும். இங்கே பாருங்கள், ருபீஸ் இன் லேக்ஸுங்க. ஸோ நீங்கள் அதுக்கு அது அதை அதை பிளான் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க வேல்யூஸை. ஓகே, தென் உங்களோட இன்கம் டீட்டெயில்ஸ் நீங்கள் போடணும். சேல்ஸ் என்ன இருக்குது, டொமஸ்டிக் சேல்ஸு, தென் எக்ஸ்போர்ட் சேல்ஸு, தென் எவ்வளோ டேக்ஸ் ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியது இருக்குது, நெட் சேல்ஸ் என்ன அப்படின்னு போட்டுருங்க. தென் அதர் இன்கம் ஏதாச்சும் இருக்குன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் இன்கம் அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ டோட்டல் இன்கம் வந்துடும். தென் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து நீங்கள் இங்கே போட வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மெட்டீரியல் கன்சம்ஷன் எவ்வளோன்றதுக்காக, ஸோ மெட்டீரியல் பர்ச்சேஸ் இம்போர்ட்டடு, ஸோ மெட்டீரியல் பர்ச்சேஸ் இன் இந்தியா, தென் இம்போர்ட்டடு ஸ்பேர்ஸு, இம்போர்ட் லோக்கல் ஸ்பேர்ஸ் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிங்க அதை போட்டுருங்க. தென் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் என்ன இருக்கோ அந்த லிஸ்ட் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. எதனா தேவைப்பட்டால் நீங்கள் அடிஷனல் காலம் ஆட் பண்ணிக்கலாம், தேவையில்லாம் டெலிட் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே போட்டு தென் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் போச்சுன்னா பேலன்ஸு, ஒர்க்கிங் ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் என்டர் பண்ணுங்க. ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் என்டர் பண்ணிடுங்க. ஓவரால் எல்லா ஓப்பனிங் ஸ்டாக்குமே போட்டுருங்க, அதில் ஒர்க்கிங் ப்ராக்ரஸ், ஃபினிஷர் குட்ஸ் ரெண்டுமே போட்டுருங்க அதில். ஸோ போட்டுனா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் உங்களுக்கு வந்துடும், அது உங்களுக்கு வந்துடும். தென் உங்களுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் போட்டுருங்க. இதில் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் செல்லிங் எக்ஸ்பென்ஸ் இருக்குது இல்லையா, அதில் போட்டுருங்க. உங்களுக்கு பத்தலைனாக்கா நீங்கள் காலம் நீங்கள் ரோஸ் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு, இல்லை இதிலே போட முடிஞ்சால் நீங்கள் வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் ரோஸ் ஆட் பண்ணினாக்கா ஃபார்மேட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், பெஸ்ட்டு அண்டு அண்டுன்னு போட்டு எதனாச்சும் இருந்தனாக்கா நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. தென் ஃபினான்ஸ் காஸ்ட்டு, ஃபினான்ஸ் காஸ்ட் என்ன இருக்கோ அதை நீங்கள் போட்டுருங்க. உங்களுக்கு ஃபினான்ஸ் சார்ஜஸ்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, ஆல்ரெடி போகிற லோனுக்கு ப்ளஸ் இப்போ நியூவாக எடுக்க போகிற ஃபெசிலிட்டிக்கும் சேர்த்து நீங்கள் இங்கே போட வேண்டியது இருக்கும். தென் இதெல்லாம் போட்டிங்கனாக்கா நெட் எஃபெக்ட் வந்து அவுட்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்புறம் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ், டெப்ரிசியேஷன்ஸு, அதெல்லாம் இருந்தால் டிக்ளேர் பண்ணுறது. அப்புறம் குவார்ட்டர்லி வைஸ் உங்களுக்கு பிரேக் இருக்கும், இது ஆட்டோ ஃபார்மேட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபார்மேட் ஓகேனா நீங்கள் போட்டுங்க இந்த பர்சன்டேஜில், இல்லை உங்களுக்கு நியூ ப்ரொபோஷன் எட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த ப்ரொபோஷனுக்கு வேல்யூ நீங்கள் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா, தென் இப்போது லயபிலிட்டிஸு. ஸோ லயபிலிட்டிஸ் எல்லாமே இங்கே ஃபிட் பண்ணிவிடுங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் பரோயிங்ஸு, தென் அதாவது தென் கரண்ட் லயபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸு, டேர்ம் லயபிலிட்டிஸு, தென் அவுட் சைட் லயபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டுருங்க. ஸோ எல்லாமே டோட்டலாக போட்டுருங்க. தென் அசட்ஸ் இங்கே அடுத்த ஷீட்டில். ஸோ அசட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கே போட்டுறேன். கரண்ட்ஸ் அசட்ஸு, தென் ஃபிக்ஸ்டு அசட்ஸு, அது ஃபிக்ஸ்டு அசட்ஸ் கிராஸ் கிராஸ் பிளாக் தனியாக போடுங்க, டெப்ரிசியேஷன் தனியாக போடுங்க. ஸோ நெட் பிளாக் வேணும், டெப்ரிசியேஷன் வந்து உங்களுக்கு இன்கம் ரிப்போர்ட்டில் ஆட்டோவாக அது கேப்சர் ஆகும், அதனால் இந்த ஃபார்மெட்லேயே போடுங்க.
நான் கரண்ட் அசட்ஸில் என்ன இருக்கோ அதை டீட்டெயிலாக போட்டுருங்க. ஸோ போட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சில ரேஷியோலாம் அது உங்களுக்கு கேல்குலேட் ஆகிடும். ஸோ அதை விட்டுருங்க நீங்கள். தென் இங்கே இங்கே ஃபார்ம் ஃபோர்லேருந்து உங்களுக்கு இதெல்லாம் ஆட்டோ ஜென்ரேட்டட் ரிப்போர்ட், நீங்கள் எதுவும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. இங்கே வந்து உங்களுக்கு கம்பேரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கரண்ட் அசட் அண்ட் கரண்ட் லயபிலிட்டிஸ் ஒன்று ஆட்டோவாக ஜென்ரேட் ஆகும் உங்களுக்கு, ஓகேங்களா? நீங்கள் எதுவும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. இது தென் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் ஆட்டோவாக ஜென்ரேட் ஆகிடும் உங்களுக்கு. தென் சம்மரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ சம்மரி வந்து உங்களுக்கு இந்த 7 இயர்ஸ் எடுத்தீங்கன்னா 7 இயர்ஸ்க்கும் உங்களுடைய ஆப்ரேட்டிங் ஸ்டேட்மெண்ட்டோடைய சம்மரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்கம் என்ன, எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ போயிருக்கு, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, தென் அது கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ, ஃபினான்ஸ் எல்லாம் போக நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பிஃபோர் டேக்ஸ், ஸோ ரீட்டைன் ப்ராஃபிட், இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். பேலன்ஸ் ஷீட் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சம்மரைஸ் வந்துடும் உங்களுக்கு இது. ஸோ பேலன்ஸ் ஷீட் சம்மரைஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேஷியோ அனலைசிஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 47-50 ரேஷியோ கிட்ட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுக்குற டேட்டாஸ் வச்சு இதில் ஜென்ரேட் ஆகிடும். இது நீங்கள் அப்படியே ரிப்போர்ட் பண்ணுறது கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ பேங்கருக்கு ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு அவங்களுடைய சிஸ்டத்தில் செக் பண்ணுறதுக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அதில் ரேஷியோ தேவையில்லைன்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் டீல் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் வரும் இல்லையா, நீங்கள் 7 இயர்ஸ் கொடுத்தும்போது. ஸோ அந்த கம்பேரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் உங்கள் ஆட்டோவாக ப்ரிப்பேர் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் இதில் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சார்ட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ சார்ட் வந்து ஆட்டோவாக உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேல்ஸ் வெர்சஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸு, செகண்ட் சார்ட்ஸ் வந்து நெட் சேல்ஸ் வெர்சஸ் நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் ஆஃப்டர் டேக்ஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அசட் கரண்ட் லயபிலிட்டிஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ இது மூணுத்துக்கும் உள்ள கம்பரேஷன் சார்ட்டு. அடுத்து வந்து கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்டுக்கு உள்ள கம்பரேட்டிவ் சார்ட்டு. தென் அடுத்து வந்து டெப்டா டர்ன் ஓவர் பீரியடும் கிரெடிட் டர்ன் ஓவர் பீரியட் அதில் உங்களுக்கு வந்துடும் கம்பேர் பண்ணி. தென் நெட் சேல்ஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுடைய சார்ட்டு. ஸோ இந்த சார்ட்ஸ் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இதையும் பிரிண்ட் எடுத்து கொடுத்துருங்க. ஸோ பெரிய லோன் போகும்போது இந்த சார்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஏன்னா பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடச்சிரும் பேங்கருக்கு அதுக்காக. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கிராஸ் செக் ஃபைனலாக. நீங்கள் வந்து ஏதாச்சும் மிஸ்மேட்சான வேல்யூ போட்டிருங்க டேலி ஆகலைனாக்கா இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து எதனா ஃபிகர் வரும் உங்களுக்கு. இங்கே டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு அமௌண்ட் டிஃப்ரெண்ட் ஆகுதுனாக்கா நீங்கள் என்ன பண்ணணும், எந்த ஷீட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதில் போய் நீங்கள் போய் செக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் வந்துனாக்கா இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஷீட்டு இதர் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எடுத்துன்னு வச்சிங்களேன், இப்போ உங்களுக்கு வந்து டோட்டல் அசட் அண்ட் லயபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டோட்டல் அண்ட் அசட் லயபிலிட்டிஸு டிஃப்ரெண்ட் இருக்குனாக்கா நீங்கள் இதில் வந்து பேலன்ஸ் ஷீட் டோட்டல் அசட்ஸும் பேலன்ஸ் ஷீட் டோட்டல் லயபிலிட்டிஸும் நீங்கள் போய்ட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அசட்ஸ் போயிடும் உங்களுக்கு. அசட்ஸில் எங்கே இருக்குது டோட்டல் அசட்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஏதாச்சும் வேல்யூ மிஸ் ஆயிருக்கா நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை லயபிலிட்டிஸ் மிஸ் ஆயிருக்குன்னா லயபிலிட்டிஸ் நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா லயபிலிட்டிஸ் போவோம், அதில் நீங்கள் எங்கே வேல்யூ எதனா மிஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு 0-0 வரணும். இது வந்து நீங்கள் பேங்க்கில் தர தேவையில்லை, இந்த ஷீட் ஹைட் பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய ஒர்க்கிங்காக தான் இந்த ஷீட் வந்து. ஸோ இதில் மிஸ்மேட்ச் இருந்தனாக்கா உங்கள் என்டையர் ஸ்டேட்மெண்ட்டும் ராங்கு, ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் இன்டெக்ஸில் போனீங்கன்னாக்கா இருக்கும் இன்டெக்ஸ் பேஜ் நீங்கள் கொடுக்கலாம். இந்த பேஜ் உங்களுக்கு வராது, இது இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது. இந்த பேஜ் மட்டும் தான் உங்களுக்கு பிரிண்ட்டில் வரும். இன்டெக்ஸில் வந்து உங்களுக்கு பர்டிகுலர் ஆஃப் லிமிட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அசோசியேட் கம்பெனி இருக்கும், ஆப்ரேட்டிங் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே உங்களுக்கு இங்கே ஷீட்டில் இருக்குது. ஸோ இங்கிருந்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணிங்கன்னா அந்தந்த ஷீட்டு லிங்க் போகும், ஓகேங்களா? ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மேட் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து இந்த ரேஷியோ வந்து இந்த மாதிரி போடணுமா, டிஎஸ்சிஆர் ரேட் எப்படி போடணுங்களா, கரண்ட் ரேஷியோ எப்படி போடணுமா, அப்படி ரேஷியோலாம் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்காதீங்க கமெண்ட்ஸில். ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியாது, அது ப்ரொஃபஷனல், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தெரியலனாக்கா நீங்கள் உங்கள் சீனியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபார்மேட் ஷேரிங் மட்டும்தான். ஸோ இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், ஓகே? தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபீட்பேக் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.